ஹலோ, யாருங்க பேசுறது? சுப்பையா கொஞ்சம் கூப்பிடு. சுப்பையாவா? இருங்க, என்ன ரிசீவர் கீழே இருக்கு. ஹலோ, யாருங்க வேணும்? சுப்பையாவை கூப்பிடு. ஓ, சுப்பையாவா? ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. எல்லாம் அறிவு இல்லாத மாதிரி ரிசீவர் எடுத்து கீழே வச்சுட்டு போயிருக்கீங்க. ஹலோ, யாருங்க வேணும்? சுப்பையாவை கூப்பிடு. சுப்பையா சாரா? ஒன் செகண்ட், லைன்ல இருங்க. என்ன போன் எடுத்து கீழே வச்சிருக்காங்க? யாருக்கும் போன் வந்திருக்குமோ? ஹலோ, யாரு வேணுங்க? ஏண்டா அறிவு இல்லாதவன, துப்பு கட்ட முண்டா. யாரு? பண்ணாடா பரதேசி. சோறு திங்கிறியா இல்ல வேற எதாவது திங்கிறியாடா? சுப்பையாட்ட கூட சுப்பையாட்ட கூட ஒரு மணி நேரமா கேட்டுட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தனும் ஒரு நிமிஷம் ஒரு ரெண்டு நிமிஷம்ங்கறான். தலைவர் கருப்பையா பேசுறது கூட தெரியாது. கருப்பையா ஐயாவா? ஐயா ஐயா, நான் சுப்பை சுப்பையாவே பேசுறேன். வந்த அத்தனை பேரும் செருப்பா அடிக்கிறேன். ஐயா ஐயா ஐயா, கட் ஆயிடுச்சே. டேய், எனக்கு வந்த போனை யாரா இங்க அட்டன் பண்ணது? நாங்க தானே, நாங்க தானே, நாங்க தானே. எல்லாரும் அட்டன் பண்ணீங்க, அதையே முதல்ல சொல்லல நீங்க. கட்சி வேலையில கொஞ்சம் பிஸியா இருந்துட்டோம்னே. கட்சி 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 வேலையில பிஸியா இருந்துட்டீங்களா? போன எவனாவது எடுத்தீங்க, உடச்சிருவேன். எண்டு கார்டு போட்டு எகத்தாலமாடா பண்றீங்க? எனக்கு எண்டே கிடையாதுரா அப்படின்ற மாதிரி நானே போட நினைச்சாரு, இதை விடவே மாட்டாருங்க. அதே போல நேத்தி கமெண்ட்லாம் பார்த்தவங்க கமெண்ட்லாம், சாரி, ஃபர்ஸ்ட் நான் இன்ட்ரோ கொடுத்துட்றேன். ஹாய் கைஸ், நான் தான் ரேப் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 100 நாள் 100 வீடியோ சேலஞ்சில் இன்றைக்கி 62வது வீடியோ. அப்படி தானே, எனக்கே மறந்து போச்சு. சரி ஓகே, இன்றைக்கி ஏன்டா வந்திருக்க? ஏன்டா ஒன்று போய் தொலைய மாட்டியாடா, ஒன்று ஒழிச்சு கட்டிலான்னு பார்க்குறேன், ஒழிய மாட்டேங்கிறானே, வந்துக்கிட்டே இருக்கானே முட்டாவயா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி மகிழ்ச்சி ப்ரோட ஃப்ரெண்டுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் சென்னை வரைக்கும் போயிருக்காரு. இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நான் வருவேன், நாளைக்கெல்லாம் அவர் வந்துடுவார். ஃபோனை வாங்கி வச்சுங்க. இந்த ஸ்கோப்பை போட்டு அவனை அடிக்கணும் அடிக்கணும்னு நினச்சி நான் அந்த ஐஃபோனில் விரித்தனமாக ஸ்கோப்பை போட்டு பார்க்குறேன். தக்காளி நவ்வுருவனா இருக்குதுங்க, அங்கே பாருங்க, அசைய மாட்டேங்குதுங்க. அது நான் இழுக்கிறேன் இழுக்கவே மாட்டேல. போங்கடா வெங்கங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனே எச்சார் அடிச்சுட்டு போயிட்டான். அட போங்கடா, லூட்டியாக தான் அடிச்சுட்டு வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு செத்த நேரம் இருறா அப்படின்னு சொல்லிட்டு லூட்டை போட்டுட்டு இருந்தேங்க. லூட்டை போட்டுட்டு எனிமி இருக்காண்டா எனிமி இருக்காண்டான்னு சொல்லி ஏலம் போட்டான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் ஜீப் எடுத்துட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு பார்த்தா ஜீப் எடுக்காமல் போயிட்டேன். மறுபடியும் ஜீப் எடுத்துட்டு சரின்ட்டு வேகமாக தாங்க போனேன், ஸ்பீடப்லாம் போட்டு வேகமாக போனேன். போய் பார்த்தா அங்கே எனிமி அடிச்சிட்டான் என் தம்பியை. சரின்னு சொல்லிட்டு இறங்கி அங்கேருந்து நேராக உள்ளே விட்டேன் வண்டியை. இப்போ பீக்கு வீட்டில் அடிச்சிச்சு. பீக்கு வீடுங்கிற கிளா, ஐயோ வளருதே. கிளாக் டவர் வீட்டில் இன்றைக்கி அடி குத்து குத்துன்னு குத்தி குமுறு கஞ்சி காய்ச்சாமல் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டு மேலே ஏறிட்டேன். வீட்டு மேலே ஏறினா என் தம்பி பயந்து இருந்தானா, அவன் வீட்டுக்குள்ளே போனானே இவன் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டான், எனக்கு அந்த கில்லு கிடச்சிருச்சுங்க. நல்ல வேலை, அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமாகத்தானே நடக்குது, அதே மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மேட்சும் என்னோடய கில்லை ஓசிக்கல் எடுத்தாங்க. ஏன்னா இந்த மேட்ச் ஒரு 2-3 கில்லு அடிச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன், ஆனால் இந்த மேட்ச் நம்ம தான் கிங்கு. ஓகேங்களா, வச்சு செஞ்சு விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா அங்கே நின்றுட்டு அடிச்சிட்டு இருக்கு, கிரெனேடா போடுற பொறுமையா, நான் இருக்கும்போது கிரெனேட போடுறியா அப்படின்னு சொல்லிட்டு நீ யாருக்கிட்ட கிரனேடு போடுறங்கிறத மறந்துட்டு பேசுற, நீ கிரனேடே போட தெரியாதவன்ட்ட கிரனேட் போட்டுக்கிட்டு இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பின்னாடியே குத்தி குத்தி கிழிச்சிட்டேன். அதுக்கப்புறமா வீட்டு மேல ஒரு சிவப்பு சொக்கா போட்டு சிவப்பு பேய் மாதிரி ஒருத்தன் போய்கிட்டு இருந்தான். சரினு சொல்லிட்டு உள்ள பூந்து பாக்குறேன், நானும் முட்டி போது பாக்குறேன், வாழை போட்டு அடைச்சிட்டாங்க. வாழை உடச்சோன்னே அதாங்க நான் அதை சொல்றேன்னா, அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமா இருக்கிற மாதிரி நான் அடிச்சு உடச்சிருந்தாலும் லேட் ஆயிருக்கும். நல்ல வேலை, அவன் ஜன்னல் வழியே எகிரி குதிக்காம உள்ளே மாட்டின வரைக்கும் அந்த கில்லு நம்ம கிடைச்சிருச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு கீழே தாங்க நின்றுட்டு இருந்தோம். கீழே நின்றுக்கிட்டு அப்படியே வந்து காயினை பொறுக்கிட்டு அப்படியே கேரக்டர் எடுத்துக்கிட்டு அப்படியே சுத்திக்கிட்டு இருந்தேன் பாருங்க. திடீர்னு பார்க்குறேன், ரைட் லெஃப்ட் சைடு ஹேங்கர் சைடு எனிமி வந்துட்டாங்க. அட்டி உழுவுது வருங்க, நாலா பக்கமும் செவிட்டு திருப்பு 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 திருப்பி அடிஞ்சிட்டேன். ஆனால் கடைசியில் ஒரு கில் கூட இந்த இடத்துல கிடைக்கல எனக்கு. அதுதான் உண்மை, எல்லாருக்கும் டேரியதே ஒரு கில் டேமேஜ் விழுங்கடா டேமேஜ் விழுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பாம்பு ரிட்டர்னில் வருது அப்படின்னு சொல்லிட்டு பாம்பு அடிச்சிக்கிட்டு இருக்காங்க எனிமின்னு நினச்சிக்கிட்டு. என்னடா அவன் சைட்லேருந்து அடிச்சிக்கிட்டே இருக்கான், ஒரு லெஃப்ட்டில் ஒன்று வச்சேன் பாருங்க, டக்குனு ஹெட்ஷாட் விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் இவன் எனிமி தான் போட்டுருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இந்த பாம்பை பிடிச்சி சுட்டுக்கிட்டு இருக்கேங்க. அட கண்ணு போஞ்சி போச்சுங்க, கண்ணு போஞ்சி போச்சு, காது அவிஞ்சு போச்சு, எல்லாமே போயிட்டு ஒன்றுமே காது தான் போஞ்சு போயிருமோ, சரி காது போஞ்சு போச்சு கண் அவுஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒன்று வச்சுங்களேன், வாய் உளருது. நாளைக்கு வந்து மகிழ்ச்சி பூரா அவர் சேனலில் வீடியோ போடுவாப்பில், இன்றைக்கி மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா. இப்போ நான் வந்து லூட்டை அடிச்சுட்டு அப்படியே வெளியே வரலான்னு பார்த்தா ஒரு ஸ்குவாடே கலந்து எங்களை லவுண்டப் பண்ணிட்டாங்க. அதான் ரவுண்டப் பண்ணிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு இங்கே என்ன நடக்கும்னு பாருங்கள், நேராக பின்னாடி வர்றது வாழை போடுறதுக்கு வர படுத்துட்டேங்க. விட்டா அட்டி 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 அடி அடின்னு அடிச்சு திருப்பி அடிஞ்சிட்டாங்க. நான் நின்றுதுன்னு வச்சுங்களேன், எவனாச்சும் ஒருத்தன் டவுன் பண்ணினா அவங்க பேக் அடிச்சிருப்பாங்க, அழகாக விட்டு அடிச்சு விட்டு போயிட்டாங்க. என்னை காப்பாற்ற வரேன்ட்டு ஒரு உயிரில்லா ஜீவன் வந்து, ஒப்பற்ற ஜீவன் வந்து எனக்காக வந்து செத்து போயிட்டாங்க. அவனும் இவன் கூட என்னவன் தான், இவனுக்கு அட்டி விழுவும் பாருங்க, இவனை வாழ்க்கையில் மறந்துருக்கவே மாட்டான், அந்த அடியை பார்க்கவே மாட்டான். இவன் ஒருத்தனை டவுன் பண்ணிட்டான் அப்படியே, டவுன் பண்ணிட்டு சுற்றி வாழ் போட்டான் பாருங்க. அதுக்கப்புறம் வாழை உடச்சி அந்த பஸ்டர் கேரக்டர் இருக்குல்ல, அது பவரு, அந்த பவரை வச்சு இவனை பஸ் பண்ணிட்டாங்க. டேய் இந்தி ஓடுறா 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 அப்படின்னு சொன்னோன்னா தெரிக்க அவன் பாட்டு பறக்கிறான், ஜோனுக்குள்ளா பூந்துக்கிட்டு அப்படியே ஐரிஸ் எல்லாம் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு செகண்ட்ல எங்களை காப்பாத்தி விட்டாங்க, டீமே முடிஞ்சு போயிருக்கும். அதுக்கப்புறம் ஜீப்ல எவ்வளவு சாவகாசமா போறான் பாத்தீங்களா, பிக்னிக் வந்த மாதிரி. சரின்ட்டு நானும் லூட்டெல்லாம் அடிச்சுட்டு வாடா பாய்ஸ் அப்படின்னு
சொல்லிட்டு வீடியோவெல்லாம் ஸ்பீடப் பண்ணிட்டு பறக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் இந்த இடத்துல மொத்த மேட்ச் வந்து 13 நிமிஷம் நடந்துச்சு. 13 நிமிஷத்தில் 5 நிமிஷம் வரைக்கும் பீக்கிலே முட்டை போட்டுருக்கோன்னா பார்த்துங்களேன், அந்தளவுக்கு நடந்துச்சு மேட்ச். நாங்கள் பீக் அவுட்டே போகல. ஆக்சுவலாக நீங்கள் வந்து சுற்றுறது வேஸ்ட்டுங்க, நம்ம கஷ்டப்படவே கூடாது. நம்ம இறங்கி ஒரு பீக்கில் இறங்கி ஒரு கில்லை போடுற ஆளாக இருந்தீங்கன்னா பீக்கில் இறங்கி கில்லை போட்டு பீக்கிலே உட்காந்துருங்க, ஆட்டோமேட்டிக்காக அவங்களே வந்து குத்துவாங்க. பட்டாக்சில் அடிக்கலாம், வாயில் அடிக்கலாம், பின்னாடி எல்லா பக்கம் அடிக்கலாங்க, வேற லெவலில் செய்யலாம் அவங்கள. சரி நான் கேட்குறேன், எதுக்குடா இந்த வீடியோவில் வந்து காமெடியெல்லாம் போட்டு ஓன் சேனல் மாதிரி பண்ணிகிட்டு இருக்க, எதுக்குடா அவங்களுக்குலாம் தேவையாடாது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். மகிழ்ச்சி புறம் சொன்னார், ஒரு வீடியோவில் வந்து நீ போடுறா சும்மா போட்டு விட்றா அப்படின்னு சொல்லி சொன்னார். சரின்னு சொல்லி போட்டு விட்டேங்க. என்னோடய ஃபோட்டோ பார்க்கணும்னு சொல்லி நிறைய பேர் ஆசைப்பட்டீங்க, அதனால் என்னோடய ஃபோட்டோவையும் இந்த வீடியோவில் கொடுக்குறேன் சரிங்களா. இதுதாங்க நீங்கள் எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்து நீங்கள் காத்துக்கிட்டு இருந்த, பல வருஷங்களாக காத்துக்கிட்டு இருந்த டிஜிபி ரேப்பு நான் தாங்க. இந்த கேம் பிளே கொடுக்குறது நாங்கள் தாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் யாரும் கேட்கலையா? உண்மையை சொல்லணும்னா யாரும் கேட்கல, நானாக தான் வச்சு விட்டேன் என் ஃபோட்டோவை. நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வச்சு விட்டேன். காமெடிக்காக தான் பண்ணேன், அது ஒரு காமெடி பீஸ் மாதிரி தெரியாதுங்க. அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது என்னமோ ஒரு 10 கொலை பண்ணிவிட்டு 11 கொலை பண்ணிட்டு என்னமோ 20, 30, 40 வருஷமாக ஜெயிலில் இருந்துட்டு வந்த மாதிரி இருக்கும் என்னை பார்க்கும்போது. அப்படி தாங்க எல்லோரும் சொல்கிறாங்க. நான் என்னை பார்க்கும்போது எல்லோரும் வந்து ரவுடி பாய் போட்டுக்கிட்டாவன் அப்படின்னு நினச்சி காட்டான்னு நினச்சிக்கிறாங்க. என் குரலுக்கும் என் மூஞ்சுக்கும் சம்மந்தமே இருக்காதுனால குழந்தைங்க என்ன யாபனுமே ரவுடி கூட நினைக்க மாட்டாங்க. டம்மி பீஸுங்க நான், ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஒரு நாற்பது எழுத்தை வந்து பஸ்டர் கேரக்டர் வச்சு புகைச்சிட்டாங்கண்ணே. ஆனால் வந்து எப்படியோ ஓரளவுக்கு வந்துட்டு அடி வாங்கி சிக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ தப்பிச்சிட்டேங்க. எனக்காக உயிரை கொடுக்க வந்து ஒரு ஒப்பற்ற ஜீவன் மறுபடியும் வந்து செத்து போயிருங்க. அதை காப்பாற்றி விட்டு ஸ்கைலர் வேறு போட்டு விட்ருவான்னு நினைக்கிறேன். வாழை வேறு உடைக்க ஸ்கைலர் போட மாட்டான், வாழை உடச்சி விட்ருவான். ஒரு 2-3 வாழை போட்டு அந்த ஜீவனை காப்பாற்றி விட்ருவேன். கடைசியில் நன்றியோடு இருக்காங்களா, என் கீழே தான் அந்த ஓசியில் இருக்கிறீங்க, நாசமாக போனவங்களா. உங்களுக்கு என்னடா பாவம் பண்ணேன், உங்கள் கீழே ஓசியில் அவங்க கீழே எடுக்கும்போது மட்டும் நமக்கு இனிக்கும், ஆனால் நம்ம கீழே வேணால் ஓசியில் எடுத்தானா நமக்கு கசக்குங்க. அதுதான் நமக்கு பிடிக்காது. கேரக்டரை போட்டு நம்ம உசுறு நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடி வந்துட்டேன். அதுக்கப்புறமா ரொம்ப நேரம் இங்கேன்னு சுட்டு பார்த்தோம், ஒன்றும் ஆவது கொடுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோம், மறுபடியும் பீக்கே போயிட்டோம். எப்படி பீக்கிலே ஜோன், ஆனால் பீக்கில் தான் ஜோன் போட்டாங்க, அது வேறு விஷயம். இருந்தாலும் நாங்கள் பீக்கை விட்டு போகிறதாவே இல்லைங்க, எங்களுக்கு தேடி எரும்பி வந்தாங்க, அதனால் பீக்கிலே சுற்றிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் டே என்னடா வாடா போகலாம் கமாண்டா பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக லூட்டெல்லாம் பொறுக்கிக்கிட்டு வீட்டுக்குள்ளெலாம் போனோங்க. அதுக்கப்புறமா அது தெரிஞ்சுது, எங்களை அடிச்சுக்கிட்டு எமோட்லாம் போட்டுட்டு ஒரு டீம் சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. இதை வந்து ஸ்டார்டிங்கே நான் சொல்லியிருக்கணும், அவ்வளோ பெரிய சீன் கிடையாது அவங்களுக்கு, அவங்க சும்மா டம்மி பீஸுங்க தான். கடைசி வரைக்கும் அவன் என்ன பண்ணானா, எங்கள் டீமை முடிச்சு விட்டு தான் அவன் செத்தான். அது என்ன, இது எப்படி செத்தான் அப்படிங்கிறது தான் மேட்ரு. அவனால் என்ன முடியுமோ அதை சிறப்பாக பண்ணிட்டான். அவனுக்கு சோத்தை போட்டு கூட்டி வந்ததுக்கு அவனால் என்ன முடியுமோ அதை சிறப்பாக பண்ணிட்டான். இங்கே என்ன நடக்கணும்னு மட்டும் பாருங்க, அவன் காரில் போயிட்டு இருக்கான், பேக்கப் கொடுறா பண்ணாங்க. சரின்ட்டு கன் எடுத்து ஸ்கோப்பு தான் போட்டேன் தக்காது, அவனுக்கு விசிபிளாக இருந்திருக்கும் பொழுது பட்டுன்னு அடித்து பொட்டுன்னு போட்டாங்கண்ணே. சரிடா போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நான் பாறையில் சுற்றிக்கிட்டு வீட்டுக்குள்ளே இருக்கவனை அடிக்க போனேங்க. அவன் என்னமோ தெரில, அவன் பெரிய ஜான்சி ராணி பேரனாக இருப்பான் பொழுது, அடி விட்றான் விட்றான் விட்றான், காது இதெல்லாம் பறக்குது, கிழிச்சிட்டு போகுது காதெல்லாம் ஒரு பக்கம் புல்லட்டு. ஆனால் போங்கடே அடிக்கிறான்டா, ரொம்ப அடிக்கிறான்டா, வாழை போட்டு வாங்கடா போங்கடா காப்பாற்றுங்கடா அப்படின்ட்டு பயந்துட்டேங்க. அந்த இடத்துல நம்மளை கொண்டாங்கன்னா அதுக்கப்புறம் ரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. டீம் ஏன்னா லாஸ்ட் சோனில் இந்த நேரத்தில் நம்ம டவுன் ஆனோம்னாலே நமக்கு வந்து கஷ்டம் தாங்க, அந்த இடத்துல ஜெயிக்க முடியாது, நம்மளால் முடியாது. ஓகேங்க, எங்களை அடிச்ச டீம் எமோட் போட்ட டீம், அதாவது டாப் கிரிமினல் போட்டிருக்கானா, அவனை அடிச்சுட்டு எமோட் போட்டாங்க. அதனால நாங்கள் என்ன பண்ணோம், அந்த காம்பவுண்டுக்கு பின்னாடி நிற்கிறாங்க. நாங்கள் என்ன பண்ணோம், இந்த இடத்துல சுற்றிட்டு இருக்கோம், இந்திக்காரன் ஏன் பின்னாடி சுற்றிட்டு இருக்கான், என்னமோ நான் பெரிய அடியாளுங்கிற மாதிரி அவன் ஏன் பின்னாடி சுற்றிட்டு இருக்கான், டே நானே டம்மி பீசரா, என்ன தொட்டாலே நான் வந்துருவேன்டா ஆட பாவில அப்படின்னு சொல்லிட்டு நான் சுற்றிட்டு இருக்கேங்க ஏன் பின்னாடி. என்ன அவன் என்னமோ பெரிய ஆளுங்கிற மாதிரி 7th 8 போட்டிருக்கனால அவன் நினச்சிக்கிறாங்க போட்டுருக்கு. இந்த அப்படியே இடத்துல அடிச்சு டவுன் பண்ணிடுவாங்க. அவன் என்ன ஜெயிக்கவே கூடாதுங்க. எப்படி நான் என்ன பிளான் போட்டோன்னா, அவங்க சாவரத்துக்கு முன்னாடி நம்ம சுத்தரக்கூடாது, அதுதான் என்னோட எண்ணம். அதே போல் இவங்க 3 பேர் மட்டும்தான் இங்கே இருப்பாங்க. அவன் ஒரு டீம் வந்து சுற்றிட்டு ரொம்ப தூரம் வெளியில் தான் இருப்பான், நீ வாடி உள்ள வாடி உன் கொட்டைக்கிட்டலாம் உடச்சி திருக்க விட்றேன், கசக்கி கசக்கி எடுத்துறேன், வாடா வெளில வாடா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த வாழ்கிட்ட என்ன நல்ல வேலை காப்பாற்றி விட்டாங்க. நான் அந்த இடத்துல டவுன் ஆகிருக்க வேண்டியது. அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வாழ் இருக்கு பாருங்க, அதில் ஒரு ஆளை நிற்க வச்சு ஜம்ப் பண்ணி அடிக்கிறான், எம்பி அடிக்கிற, இறா வரண்டாடுறா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் முடிஞ்ச அளவு கேரக்டர்லாம் போட்டு வாழை உடச்சி பார்க்குறோம். ஆனால் ஒன்றுமே பவர் வேலை செய்யலைங்க, அந்த செகண்ட்ஸ் ஓடும்போலருக்கு, அதனால் வேலை செய்யாமல் போயிடுச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் முடிஞ்சளவு அவனை உடச்சி பார்த்தோம், அடித்து பார்த்தோம், ஒன்றும் முடியலை. அதுக்கப்புறம் ரஸ் பண்ணிடுறா கைப்புள்ள அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன் பாருங்க, ஒரு ஓட்டம் நேராக பிடிச்சி ஒரு கழுத்திலே வச்சு அடித்தேன் பாருங்க. அதுக்கப்புறம் டவுன் ஆகிட்டான், வாழை போட்டு ஸ்கைலரை போட்டு அடப்பாரி மூதியவீங்களா, நீங்கள் வெறி கொண்டு சுற்றுறாங்க எங்களை அடிக்கிறதுக்கு. அந்த வீட்டை பிடிச்சாங்க, நாங்கள் வந்து ஜஸ்ட்டு மிஸ் அந்த வீட்டை பிடிச்சிருக்க வேண்டியது, நாங்கள் பிடிக்காம விட்டுட்டோம். நாங்கள் பிடிச்சிருந்தோம்னா கண்டிப்பாக எங்களுக்கு வந்து பூயாவே நிச்சயமாக கிடச்சிருந்துருக்கோம். இந்த மேட்ச்சில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா பூயா மிஸ்ஸு தாங்க. ஆனால் எப்படி மிஸ் ஆகும், அந்த டீம்லேருந்து ஒருத்தர் இருக்கான்னு சொன்ன
பார்த்தீங்களா, அவன் எப்படி எங்களை காப்பாற்றி எங்களை கொள்ளுவான் பாருங்க. கரெக்டாக வந்து இவன் மேலே நின்றுட்டு இருந்தனா தூணை உடச்சி விட்டாங்க, அழகாக கீழே பிடிச்சி என்னை போட்டு போயிட்டாங்க. ஆனால் அவங்களாம் வந்து ஸ்குவாடு போட்டுருச்சு, எங்கள் டீம் நாலா பக்கமும் சுற்றிட்டு இருக்காங்களா, அதனால நாங்கள் கடைசியில் அவனுக்கு அடுத்த டீம், அதுக்காக அவனுக்கு அவன் செத்ததுக்கப்புறம் நாங்கள் அடுத்த டீமாக செத்து போயிட்டோம், எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. ஓகே கைஸ், இந்த வீடியோ முடிய போகுது, பாய் கைஸ் பாய்.